எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்திய தம்பிதுரை தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்துடனும் சந்திப்பில் ஈடுபட்டுள்ளார். ஆண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்திய தம்பிதுரை தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்துடனும் சந்திப்பில் ஈடுபட்டு வருகிறார். நேற்று செங்கோட்டையின் சமாதான முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் இன்று பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்த தம்பிதுரை தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் பிரியனிடம் கேட்கலாம். பிரியன், தற்பொழுது தம்பிதுரை அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்துடன் சந்திப்பில் ஈடுபட்டு வருகிறார், அது குறித்த முழுவரங்களை நீங்க சொல்லலாம். சற்று நேரத்திற்கு முன்னர் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசிய அதிமுகவுடைய மூத்த நிர்வாகி தம்பிதுரை தற்போது கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து உரையாடி வருகிறார். இந்த சந்திப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஒற்றை தலைமை விவகாரத்தில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே மாறுபட்ட கருத்துகள் மோதலாக மாறியிருக்கக்கூடிய சூழலில்தான் ஒருமித்த கருத்து என்பது எடுக்கப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒற்றை தலைமை தீர்மானங்கள் நிறைவேற்றுவதில் ஓபிஎஸ் எதிர் நிலைப்பாட்டிலும் எடப்பாடி பழனிசாமி அதனை கொண்டு வந்து ஆக வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் தொடர்ந்து இருதரப்பும் முயன்று வரக்கூடிய நிலையில்தான் மூத்த நிர்வாகிகள் ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி இடையே பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக கருத்து கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. குறிப்பாக கடந்த முன்தினம் தம்பிதுரை அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தையும் அதே போன்று எடப்பாடி பழனிசாமியையும் சந்தித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தார். இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் தலைமை அலுவலகத்தில் நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் நேற்றைய தினம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதை எடப்பாடி பழனிசாமி தவிர்த்திருந்தார். இதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த தினம் காலையில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை தம்பிதுரை நேரில் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அதன் பின்னர் தற்போது மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்தை அவர் சந்தித்து ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த சில கருத்துக்களை தற்போது ஓ பன்னீர்செல்வத்திடம் அவர் தெரிவித்து இரண்டு பேருக்கும் இடையே ஒரு சமாதான கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தான் தம்பிதுரை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த ஒற்றை தலைமை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை ஓ பன்னீர்செல்வம் சமாதானம் ஆகிறாரா இல்லையா என்பது போன்ற விஷயங்கள் இனிதான் தெரிய வரும் என்று தெரிய வருகிறது. இதே நேரத்தில் மூத்த நிர்வாகிகள் இந்த சமாதானத்திற்கான முயற்சிகளை ஒருபுறம் எடுத்தாலும் ஓ பன்னீர்செல்வம் தனியே தன்னுடைய ஆதரவாளர்களுடனும் எடப்பாடி பழனிசாமி தனியே அவருடைய ஆதரவாளர்களுடனும் மாறி மாறி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிலும் மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக தங்களுடைய ஆதரவு மாவட்ட செயலாளர்களை நேரில் வரவழைத்து சந்திப்பதையும் இருவரும் தொடர்ச்சியாக மேற்கொண்டுட்டு வராங்க. நேற்றைய தினம் மட்டும் ஓ பன்னீர்செல்வத்தை 11 மாவட்ட செயலாளர்கள் நேரில் சந்தித்திருந்தார்கள். சில மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியும் நேரில் போய் சந்தித்திருந்தார்கள். இந்த சூழலில் தான் இருவரும் யாருக்கு அதிக மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக ஆலோசனைகளை வெளிப்படையாகவே நடத்தி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக மாற்றி மாற்றி இந்த சூழல்கள் என்பது இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது தம்பிதுரை இரண்டு தரப்பிற்கும் இடையே சமாதானம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை செய்த பின்னர் தற்போது ஓ பன்னீர்செல்வத்துடன் அவர் கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். பிரியன், ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்தும் முயற்சியில் நேற்று செங்கோட்டையன் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது தம்பிதுரை அவர்களும் ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்தும் முயற்சியில் தற்பொழுது ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பிருக்கிறதா, அவர் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பிருக்கிறதா? பிரியன், ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தரப்பிலிருந்து ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஒற்றை தலைமை என்ற ஒரு விஷயத்தில் அவர் எதிர் நிலைப்பாட்டில் இருப்பதை அவர் தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இரட்டை தலைமைக்கு மாறாக ஒற்றை தலைமை என்ற ஒரு முயற்சியை பொதுக்குழுவில் கொண்டு வந்தால் அது எது போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதனை விளக்கி ஒரு விரிவான கடிதத்தையும் தனது ஆதரவு மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். இதன் மூலம் ஒற்றை தலைமை என்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் அதற்கு தான் எவ்வாறு எதிர்வினை ஆற்றுவேன் என்பதைத்தான் அவர் மறைமுகமாக அந்த கடிதம் வழியாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே ஒற்றை தலைமை என்பது தேவையில்லை, இரட்டை தலைமை என்பதுதான் தொடர வேண்டும் என்பதில் ஓ பன்னீர்செல்வம் மிக உறுதியாக இருக்கிறார் என்றே கூற வேண்டும். ஆனால் இதற்கு நேர் எதிராக எடப்பாடி பழனிசாமி அந்த இரட்டை தலைமை என்பதற்கு பதிலாக ஒற்றை தலைமை என்பதனை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அவர் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறார்.
தீர்மானங்கள் பொதுக்குழுக்கான தீர்மானங்களில் இந்த ஒற்றை தலைமை விவகாரம் இடம்பெறாத போதிலும் அதற்கு மாறாக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் போதே தனி தீர்மானம் ஒன்றினை அவைத்தலைவர் மூலமாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை குறித்து அவர் ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே அவ்வாறான தனி தீர்மானம் கொண்டு வரும் பட்சத்தில் அதனை எவ்வாறு ஓ பன்னீர்செல்வம் எதிர்கொள்ளப் போகிறார் என்பது குறித்துதான் இன்றைய தினம் அவருடைய ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனையில் ஈடுபட உள்ளார் என்பதும் இவ்வாறாக இரண்டு தரப்புமே அதிகாரம் கைப்பற்றுவது தொடர்பான முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில்தான் மூத்த நிர்வாகிகள் சிலர் இரண்டு தரப்பையும் சமாதானப்படுத்தி கட்சியை ஒன்று சேர்த்து கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துட்டு வராங்க. குறிப்பாக செங்கோட்டையன் நேற்று தினம் இருவருக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதன் பிறகு தற்காலிக அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் இரண்டு தரப்பிற்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். மீண்டும் தற்போது தம்பிதுரை இரண்டு தரப்பிற்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறார். எனவே இது போன்ற சந்திப்புகளுக்கு பின்னர் தான் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு கருத்தில் இணைந்து வந்து நேரில் சந்தித்து ஆலோசனை ஈடுபடுகிறார்களா இல்லையா, அல்லது அந்த இருவேறுபட்ட கருத்துக்களில் அவர்கள் உறுதியாக நின்று பொதுக்குழுவில் அதனை எதிர்கொண்டு பார்த்து விடலாம் என்ற முடிவில் இருக்கிறார்களா என்பது குறித்த முடிவுகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.